வணக்கம். ஜெர்மனி நாட்டின் மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, வணக்கம் ராஜனண்ணா. வணக்கம். கொரோனா தொற்றின் வேகம் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருப்பதை செய்திகள் வெளிப்படுத்துகின்றன. அந்த வகையில் ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது கொரோனா தொற்று நிலவரம் எவ்வாறு உள்ளது? ஜெர்மனியில் தற்போது கொரோனா என்ற COVID-19 என்ற நோய் தொற்றினுடைய வேகம் தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. கடந்த 24 மணித்தியாலத்தில் 1576 பேருக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் கிழமை ஒன்றுக்கு 900,000 பேருக்கு வந்து இந்த கொரோனா டெஸ்ட் செய்கின்றார்கள். என்றாலும் இவ்வாறு செய்யப்பட்ட நோயாளிகளில் மிக குறைந்த அளவு நோயாளிகளுக்கு தான் இந்த கொரோனா நோய் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. என்றாலும் நோய் தொற்றினுடைய வேகங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. பல இடங்களில் இங்கே பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக நோய்ட்ருப்பின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் வந்து ஒரு கிம்னாசியத்தில் வந்து கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு அங்கே 47 மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஜெர்மனி நாட்டில் மேற்கொள்ளப்படுகின்றனவா? கொரோனா நோய்க்கை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் கொண்டு வந்த பல நடைமுறைகளை எதிர்த்து பல அமைப்புகள் ஜெர்மனியில் செயற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வருகின்ற சனிக்கிழமைக்கு பெர்லினில் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஒரு அமைப்பினர் வந்து பதிவு செய்திருந்தார்கள். வளமையில் ஜெர்மனியில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு வந்து அனுமதியை பெற தேவையில்லை. என்றாலும் அங்கே உள்ள ஓன்னு சமன் சொல்லப்படுகின்ற ரெகுலேட்டரி ஆஃபீஸில் வந்து அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். இந்த வகையில் வந்து பெர்லின் ஒரு அமைப்பு பதிவு செய்திருந்தது. அந்த பதிவின் பொழுது அவர்கள் 22,500 பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றுவார்கள் என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் சென்ற பல தடவைகள் வந்து இவ்வகையான ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பற்றியவர்கள் வந்து கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மதிக்காத காரணத்தினால் இந்த ஆர்ப்பாட்டமானது போலீசாரம் தலையிட்டால் வந்து பின்னர் கலந்து போக செய்யப்பட்டிருந்தது. அதாவது வந்து 1.5 மீட்டர் இடைவெளியோ அன்று முகக்கவசத்தை அணியவில்லை. இதன் காரணமாகத்தான் இப்பொழுது பெர்லினுடைய இன்னர் செனேட்டர் உள்ளூராட்சி அமைச்சர் வந்து இந்த சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தை வந்து தடை செய்துள்ளார். என்றாலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள் தாங்கள் நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடப்போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஜெர்மனி பல நாடுகளுக்கு பிரியான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றதா? ஜெர்மன் அரசாங்கமானது உலகில் உள்ள 160 நாடுகளுக்கு பிரியான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. வளமையில் இந்த பிரியான எச்சரிக்கையானது 31/8/2020 காலாவதியாகின்றது. என்றாலும் ஜெர்மன் அரசாங்கமானது 14/9/2020 வரை இந்த பிரியான எச்சரிக்கையை தற்பொழுது 160 நாடுகளுக்கு நீடித்திருக்கின்றது. நோயாளி ஒருவரின் உறவினர்களிடம் வைத்திய சாலையினர் ஏன் மன்னிப்பு கோரினார்கள்? வைத்திய சாலையில் நோயாளி ஒருவருக்கு அங்கே வைத்திய சாலையில் கடமையாற்றுகின்ற தாதிகளோ அன்றைய வைத்தியர்களால் மாறி கொடுக்கப்பட்ட மருந்தின் காரணமாக அங்கே ஒரு சிறிய நாட்டைச் சேர்ந்த அகதியொருவர் வீலஃபெட்டில் உள்ள ஒரு வைத்தியசாலையில் இறந்திருக்கின்றார். இந்த விஷயமானது தற்பொழுது வெளியே வந்த காரணத்தினால் வைத்தியசாலையானது இப்பொழுது இந்த நோயாளியினுடைய உறவினர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கின்றது. இதே வேளையில் வைத்தியசாலையில் நடைபெற்ற இந்த விஷயம் சம்பந்தமாக வீலஃபெட்டில் உள்ள அரசரப்பு சட்டத்திறனியர் இந்த விசாரணையை இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய பெண் ஒருவர் ஏன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்? மொட்டாக்கு அணிந்து பாடசாலைகளில் கல்வி ஆசிரியராக கல்வி கற்பதற்கு பல மாநிலங்கள் வந்து தடை விதித்திருக்கின்றன. இந்த வகையில் பெர்லினில் உள்ள ஒரு பாடசாலை ஒன்றில் மொட்டாக்கு அணிந்து இந்த பாடசாலையில் ஆசிரியராக கடமையேற்பதற்காக சென்ற ஒரு இஸ்லாமிய பெண்ணை அந்த பாடசாலை நிர்வாகமானது அன்றில் அந்த மாநிலத்தினுடைய பாடசாலைக்கு பொறுப்பான நிர்வாகமானது அவரை பதவியில் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்த பெண் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆரம்ப இந்த சம்பவமானது சென்ற நவம்பர் 2018 நடைபெற்றிருந்தது. இந்த பெண் இதற்கு எதிராக அங்கே உள்ள சோசியல் கிரெடிட் என்று சொல்லப்படுகின்ற சமூக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் பொழுது இந்த பெண்ணிற்கு வந்து 5,159 € நஷ்டஈடாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக வந்து பெர்லின் செனட் வந்து மேன்முறையீடு செய்திருந்தது. மேன்முறையீட்டின் பொழுது லண்டஸ் ஆபேட் கெரிக் வந்து இதே விஷயத்தை அதாவது வந்து
பேர்லினில் வந்து சமயம் என்பது வந்து பாடசாலைகளில் இறுக்கமாக கடைப்பிடிக்கக்கூடாது, அதாவது சமய சின்னங்களை வந்து வந்து காட்சிக்கு வைக்கக்கூடாது, அல்லது சமயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒருவர் வந்து ஆசிரியராக கடமையாற்றக்கூடாது என்பது அங்கத்துடைய நிர்வாகமாக இருந்தது. இதன் காரணமாக அந்த செனட் வந்து மேல்முறையீடு செய்திருந்தது லண்டன் சோசியால் கிரிக்கும். லண்டன் சோசியால் கிரிக்கும் வந்து இதே மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருந்தது. இந்த முடிவுக்கு எதிராக அந்த செனட் வந்து அப்பீல் எடுத்திருந்த பொழுது மேல்முறையீடு, இப்பொழுது லண்டஸ் ஆபேத்கரைட் இந்த விஷயத்தில் புண்டஸ் ஆபேத்கரைட் இந்த விஷயத்தில் ஆரம்பப்பட்ட நீதிமன்றமானது எடுத்த முடிவு செல்லுபடியாகும் என்று சொல்லி இந்த பெண்ணிற்கு அவருடைய புருட்டோ கெஹல்டின் ஒரு மாதத்தின் ஒன்று தந்து அசசம் 5 மடங்கு பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளனவா? ஜெர்மன் பாராளுமன்றத்தில் இன்று பல புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இச்சட்டத்தில் முக்கியமாக வந்து புதிய தேர்தல் சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. அதாவது வந்து 2000 உலகிலே வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடிய நாட்டில் 2வது நாட்டில் ஜெர்மன் இருக்கின்றது, 1வது நாடாக சீனா இருக்கின்றது. ஜெர்மன் நாட்டினுடைய பாராளுமன்றத்து பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்தில் குறைப்பதற்காக வரவுள்ள இந்த சட்டத்தின் பிரகாரம் தற்பொழுது 299 வால்கிரைஸ் இருக்கின்றன, அதை வந்து 280 வால்கிரைஸாக மாற்றுவதென முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை 2021ஆம் ஆண்டு நடைபெறப்போகின்ற தேர்தலில் இந்த புதிய சட்டம் எவ்வகையான மாற்றத்தை கொண்டு வர மாட்டாதெனவும், ஆனால் 2025ஆம் ஆண்டு வரப்போகின்ற தேர்தலில் இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து குறைவடையும் என்றும் இங்கே கணிக்கப்படுகின்றது. இதேவேளையில் மேலதிகமாக வந்து புதிய கோர்ட்ஸ் ஆபேட் கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவாது வருகின்ற December 2022 வரையும் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. பாடசாலை அல் அன்றையில் கிட்டா என்று சொல்லப்படுகின்ற கிண்டர்கார்டன்கள் மூடப்பட்டிருந்த நிலையிலும் வறிய பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு உணவு வழங்குவதற்காக வந்து 31/12/2020 வரையும் இந்த பிள்ளைகள் வந்து இந்த பாடசாலைகளோ அல்லது கிண்டர்கார்டன் படிக்கின்ற பிள்ளைகள் வந்து உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியும் ஒரு சட்டத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். பல கலைஞர்கள் அன்றையில் சிறிய ரக தொழில்களை சொந்தமாக செய்பவர்கள் அல்லது சிறிய நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு தற்பொழுது கொரோனா காரணங்களாக வருமானங்கள் இல்லாமல் போகின்றது. இதன் காரணமாக வந்து இந்த புதிய ஒரு சட்டத்தை உருவாக்குகின்றார்கள். இந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த கலைஞர்கள் அல்லது சிறிய நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு வருமானம் இல்லையா என்று சொல்லிட்டிருந்தாலும் அவர்கள் வந்து சமூக உதவி பணத்தை பெறலாம், அதாவது வந்து 2021 வரையும் இவர்கள் சமூக உதவி பணத்தில் பெறலாம் என்று சொல்லி சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதே போல் உபபுருக்கின் கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற சில, அதாவது வந்து பல நிறுவனங்கள் வந்து அரசாங்கத்திடம் இப்போ பண உதவியை பெற்று கொண்டு வருகின்றன. இந்த பண உதவியை பெறுகின்ற காலத்தை வந்து இப்பொழுது 31/12/2020 வரையும் இந்த உபபுருக்கின் ஹில்ஃபாவை பெற முடியலாம் என்று சொல்லியும் இதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது 500 மில்லியன் யூரோக்களை வந்து இப்பொழுது ஒதுக்கியும் இருக்கின்றது. இதேவேளையில் பாடசாலைகளில் வந்து பாடசாலைக்கு உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் அரசாங்கம் வந்து புதிய பணத்தை வந்து ஒதுக்கியிருக்கின்றது. நல்லது. வேலம் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம்.